ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி காத்தால் காய்கறியெல்லாம் வாங்க போயிருந்தேன், ஸோ வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி உண்டான கிச்சன் வேலைகள் என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்தோம். மணக்க மணக்க நமக்கு முருங்கைக்காய் வத்த குழம்பு ரெடியாக எடுத்தோம். நல்லா சுருங்கி எடுத்தோம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது பாவக்காய் வெரைட்டி தான். இது வந்து கேன்சர் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி குண்டான காய்கறிகள்லாம் கூட இன்றைக்கி டேயில் வாங்கிட்டு வந்துட்டேன் போய் நான் முதல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி சமையலுக்கு உண்டான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். இது கத்திரிக்காய். அதுக்கப்புறமா இது வந்து ஃபாரஸ்ட் பிட்டர்காடு, அதாவது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாகக்காய். இதுவுமே வந்து பாகக்காய் தான், ஃபாரஸ்ட் பிட்டர்காடு இது. அதுக்கப்புறமா முருங்கைக்காய், ரசத்துக்கு தக்காளி, தேவையான கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டாச்சு. சரி, நம்ம முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எங்களுக்கெல்லாம் வந்து முருங்கைக்காய் வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலாக தான் வத்த குழம்பு, ஜென்ரலாகவே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இட்லி இதுக்கெல்லாமும் செம்மையாக இருக்கும் முருங்கைக்காய் வத்த குழம்பு. மண் சட்டியில் பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து முருங்கைக்காயை வந்து மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் என் பொண்ணும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி அவங்க எப்போ மாதிரி இதே தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கையில் கொடுத்து அனுப்பாதீங்க, எங்களால் வந்து காலேஜ்லேயோ இல்லைனா ஆஃபீஸ்லேயோ போய் எல்லோரும் முன்னாடி கடித்து சாப்பிட முடியாது, அதனால் நீ வீக்கெண்ட்ஸில் வந்து தயவுசெய்து முருங்கைக்காய் பண்ணு அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் முருங்கைக்காய் பிடிச்ச காய், பட் அதான் சொல்கிறேன்னே அதை அந்த சத்தை வந்து சாப்பிட்றதுக்குன்றது பார்த்தீங்கன்னாக்க கையில் கொடுத்து அனுப்பிச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். சி குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை நான் நனைச்சி வச்சுட்டுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு பண்ணுறதுக்கு மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெயை போட்டுட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் எல்லாம் பெருங்காயம் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சுடுத்து, வெந்தயம் கூட செவக்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ குழம்பு பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் பொடி பொரிஞ்சுதுனாக்க பச்சை வாசனை இருந்தாலும் போயிடும், அண்ட் ஆல்சோ குழம்பு வந்து இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஜென்ரலாகவே பொரிய விட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ சாம்பார் பொடியெல்லாம் பொரிஞ்செடுத்து நம்ம இப்போ வந்து குழம்புக்கு உண்டான தான் வந்து முருங்கைக்காய், அதை நம்ம இதோட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை இப்படி பெரட்டினா இந்த உப்பு காரம் எல்லாமே இதுக்குள்ளே, தட் இஸ் மஞ்சள் பொடி காரப்பொடி இதோட இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் புளிஜெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உப்பையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா 1/2 டீஸ்பூன் போட்டுண்டாக்கா சரியாக இருக்கும். இதுக்கு இது ஆக்சுவலாக லைட்டு என்னமோ உப்பு, இது என்னமோ சால்ட்டுலேயே லைட்டுன்னு போட்டிருந்தது, அதனால் கொஞ்சம் கூட போடுறேன், உரைக்க மாட்டேங்கிறது. 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் கழித்து புளி கரைச்சி கொட்டுறேன். இப்போ 1-2 நிமிஷம் ஆயிடுத்து, நான் இப்போ புளி ஜலத்தை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் குத்திடுறேன். சரி, குழம்பு நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து, இதுக்கு மேலே போகிறோம், அப்புறமா வத்தி போயிடும் ரொம்பவே குழம்பு. ஸோ கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணியாச்சு.
எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்து மணக்க மணக்க நமக்கு முருங்கைக்காய் வத்த குழம்பு ரெடியாக எடுத்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சரி, கத்திரிக்காயை நான் உப்பு ஜலத்தில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா வானொலி வச்சு ட்ரை ரோஸ்ட்டு 2 டீஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா 5-6 வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நான் இப்போ வறுத்துக்க போகிறேன். இது கூட பொட்டுக்கல்லையும் கொஞ்சோண்டு பீனட்டையும் சேர்த்து வறுத்துக்கணும். சரி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். நான் இதை நல்லா வறுத்துன்ட்டு செவக்க வறுத்துன்ட்டு இதை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வரேன். பொடி பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். வானொலியில் கடலை எண்ணெயை கொத்தின்னு இருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் இப்போ நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. இதில் வந்து நம்ம உப்பு ஜலத்தில் ஊற வச்ச கத்திரிக்காயை அப்படியே போட வேண்டியதான் ஸ்ட்ரெயிட்டாக. இதை கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காமிக்கிறேன் தெரிக்கிறது மேலே. இது மேலே உள்ள தோலோட கலர் சேஞ்ச் ஆகிறது. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை ஒரு பரட்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமா புளிஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டே வர நேரத்தில் கொஞ்சமாக புளி, ரொம்ப கிடையாது. இந்த புளி வந்து நல்லா ஒரு பாதி லெவல் குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். புளிஜலம் வத்தின்ண்டே வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா, நல்லா சுருங்கி எடுத்து இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக தான் இந்த கத்திரிக்காயை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வேக ஆரம்பித்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன். இப்போயே ஒரு கத்திரிக்காய் ஒன்று உடஞ்செடுத்து உடையாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்ணுக்கும் நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஜூசினஸ் இறங்கினது. முடிஞ்ச மட்டும் அழகாக அதை பரட்டி போடுறதுக்கு பாருங்கள். இப்படி பரட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் பவுடர் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரட்டினவுன்னு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். சரி, பொடி போட்ட புளி கத்திரிக்காய் நமக்கு ஜம்முன்னு ரெடியாக எடுத்து நல்லா வாசனை செம்மையாக இருக்குது வாசனை. அந்த பொடி வந்து அந்த பீனட்டு அந்த தனியா பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுது வாசனை, செம்ம டேஸ்டியாக இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு புளி கத்திரிக்காய் ரெடி. இப்போ நம்ம இந்த காயை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதுவுமே பாவக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதை வந்து நான் இங்கிலீஷில் ஸ்பைனி, SPINY, ஸ்பைனி கார்ட் அப்படின்னு பார்த்தேன். நிறையா டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது, எனக்கு சொல்ல வரல. பெங்களூரில் வந்து நான் இதை வாங்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இது வந்து ஃபாரஸ்ட் பிட்டர் கார்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து கேன்சர் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இதில் வந்து ஆன்டி ஏஜிங் பண்ணுறதுக்குண்டான, சி ஒன்ஸ் இன் அ வெயிட் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். விட்டமின் சி கூட இதில் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நெட்டில் இதோட இதை பார்த்தேன் நான். சி எனி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது எனக்கு வந்து நான் வீட்டிலேருந்தே பார்லர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா அமெரிக்கன்ஸ் வருவாங்க வீட்டுக்கு ஐப்ரோஸ் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப ரெகுலராக வருதுன்னு பார்த்தாக்கா ஃபேஷியல் ஐப்ரோஸ் இதுக்கெலாம் வருவாங்க. அந்த டைமில் அவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன வெஜிடேரியனா, எப்படி நீங்கள் சர்வைவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டு யூ ஹாவ் எனி ஐடியா நான்வெஜ் ஆர்த்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கோடிக்கணக்கில் நம்மளுக்கு டிஷ் பண்ண முடியும், யார் சொன்னால் வெஜிடேரியனாக இருந்தாக்கா சாப்பிட முடியாதுன்னு பாருங்களேன். பாவக்காலையே எவ்வளோ ஒரு வெரைட்டி நமக்கு இருக்குது, அதில் எவ்வளோ விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. கோடிக்கணக்கில் ரெசிபீஸ் இருக்குது,
எப்படி வேணால் நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். இதை எப்படி செய்யணும்னு நினச்சாலும் அந்த டைமில் அந்த மாதிரி விதத்தில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வேணுமா பண்ணி சாப்பிடலாம், இல்லையா சாதத்துக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடணுமா அப்படியும் பண்ணலாம். இதையே வத்த குழம்பு பண்ணி சாப்பிடணுமா, அதாவது பாவக்காய் பிட்லன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அதே மெத்தடை இந்த காய் இதே பாவக்காயை வச்சு அதையும் பண்ணலாம். எக்கச்சக்க வெரைட்டிஸ் பண்ணலாம் நம்ம. குக்கிங் இஸ் ஆல்சோ அகெய்ன் ஆர்ட். நம்ம எப்படி அதை கொண்டு வந்து ஷேப் பண்ணி கொடுத்து கொண்டு வரோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அதோடய டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் பிட்டர் கார்டை வந்து சமைச்சிடலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மூணு வத்தமிளகாயை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். காய் பொரிஞ்ச கையோடு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சுன்ட்ருக்கு. நம்ம இப்போ இந்த பிட்டர் கார்டு ஃபாரஸ்ட் பிட்டர் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கடுகெல்லாம் பொரியிற நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு ஐட்டம் இல்லையா, மஞ்சப்பொடி போட்டால் அந்த கசப்பை எடுக்கும். கொஞ்சம் காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். யா தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு. நம்ம இப்போ ஹாஃப் வெந்திருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டால் சரியாக இருக்கும். கூடவே கருப்பட்டி வெல்லம் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து போட்டுடலாம். இது கண்டிப்பாக கசக்கக்கூடிய தன்மை, அதனால் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த காய் சுருங்குற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வதங்க விடலாம். எனக்கு ரசம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஸோ அதுக்கு பருப்பு ரசத்துக்கு நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அந்த இதெல்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் துவரம்பருப்பை போட்டு இதில் பேசிக்காக கொஞ்சம் ஜலம் ஊற்றி இதை வந்து ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு மசிச்சு எடுத்துட்டுலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு பருப்பும் தக்காளியும் போட்டிருந்தேன் இல்லையா, அது இப்போ வெந்துருத்து. நம்ம இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருத்து. இதை நான் இப்போ மசிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ தட் ரசம் நல்லா இதெல்லாம் வாயில் அம்பிடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க டேஸ்டியாக இருக்கும் ரசம். ஏன்னா அந்த டொமேட்டோவோட ஜூசினஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கிடும்ல. சரி இப்போ மசிச்சாச்சு, நம்ம ரசம் பண்ணிடலாம். கல்ச்சட்டி வச்சுட்டேன் ரசம் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் குத்திக்கிறேன். சரி ரசம் எப்பயுமே நெய்யில் போட்டு தாளித்து கொட்டாந்தான் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். நெய் இதுவாகட்டும், அதுக்குள்ளே இதோட கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலையை தாளிச்சிக்கலாம். நெய் நல்லா உருகி எடுத்து நம்ம இப்போ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். இது இப்போ நல்லா பொரியணும். பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சி கடுகு ஜீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து, ஜீரகம்லாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுது, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம இப்போ இது பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து நெய்யில் பெருங்காயம் பொரிஞ்சாதான் பயங்கர வாசனை. கடுகு பெருங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை இது நாலும் நெய்யில் பொரிச்சிட்டாலே ரசம் பண்ணின வாசனை வீடு முழுக்க வந்துடும். இப்போ ரசப்பொடி போட்டுக்கலாம். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டிஆர் ரசப்பொடி தான். இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். கூடவே கொஞ்சமாக இவ்வளோதான் மஞ்சப்பொடி. புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன், புளிஜலத்தை போட்டுடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதி வரட்டும், அப்புறமா
கொதி வர நொறச்சி கொதி வர நேரத்தில் பருப்பையும் தக்காளியும் மசிச்சு வச்சது இதோட ஆட் பண்ணிட்டால் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். சரி, கொதி வந்துடுத்து. நம்ம இப்போ பருப்பும் தக்காளியும் மசிச்சு வச்சதை இதோட ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு நொறை வரைச்சி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ரசம் ரெடி, பருப்பு ரசம் ரெடி. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சைட்லலாம் நொறை வர ஆரம்பிச்செடுத்து நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ரசம் ரெடி ஆகிடுத்து. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்குண்டான லன்ச் மெனு நமக்கு ரெடி ஆகிடுத்து. குக்கரில் சுட சுட சாதம் இருக்குது பார்த்தீங்களா. என்ன ஒரு கலர்ஃபுல் எம்மியான முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு, அதுக்கப்புறமா குட்டி குட்டியான கத்திரிக்காயை வந்து பொடி போட்டு புளி கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் பிட்டர் கார்ட், தட் இஸ் ஸ்பைன் கார்டுன்னு சொல்கிறாங்க இதை. இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பு ரசம், தக்காளி போட்டு பருப்பு ரசம். ஸோ இன்றைக்கு உண்டான எம்மி லன்ச் மெனு ரெடி. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. நான் இதை ரெகுலராக கேட்குறேன். ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.